ரம்மி விளையாட்டு டிவியில் விளையாடுறான். நல்ல கொஞ்சம் ஒருத்தன் நான் ஒரு மோட்டர் பைக் வென்றேன், ரம்மி விளையாடி புது பைக் வாங்கியிருக்கிறேன். அவன் இன்னொருத்தன் அதே டிவியில் செய்தி, அவன் போன பிறகு நான் ரம்மி விளையாட்டில் அடிமையாகி நான் செத்து போனேன், சொத்தை எல்லாம் இழந்து. அவன் ரெண்டும் ஒரே டிவியில தான் வருது, ஒரே டிவியில வருது. நாங்க சித்தப்பன் பெரியப்பன் உழைச்சிட்டு வந்து இந்த திண்ணையில பஞ்சாயத்து போட்டு தண்ணி திண்ணை இருக்கும்ல, அதுல சீட் ஆனோம்னா அது சூதாட்டம் உள்ளதுக்கு போடுவோம். ஆனா அதே டிவியில ஆனா அது வந்து கேம்பிளிங், அது வந்து அகில பொறுப்பு, சமூக அக்கறையோட சொல்லலாம். எப்படி சொல்லுது, உங்கள் பணத்தை இதுல நீங்கள் இழக்க நேரிடும், இதுக்கு நீங்கள் அடிமையாகி விடலாம், இது பழக்கமாகிவிடும், அதனால் உங்கள் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் விளையாடவும். பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையன் மயனே, பணத்தை இழந்துருவோம் தெரியும், பாதிக்கிறோம் தெரியும், அடிமை ஆயிடுவான், அதுக்கே பழக்கம் ஆயிடுவான் தெரியும். அதை தடை பண்ணாம அதுக்கு முதல்வர் ஒரு எதுன்னு தெரியுமா, இந்த ரம்மி விளையாட்டை வப்பமா வேணாமா, ஒரு கருத்து கருத்து கேட்கிற குழு, கருத்து கேட்கிற குழுவை வேலையிட்டுவார், கருத்து கேட்கிற குழு. அந்த குழு என்ன பண்ணுது, இப்ப நாம என்ன வரும், மக்கள் கருத்தை விடு, இப்ப ஏர்போர்ட் வேணுமா வேணாமா, என் மக்கள் கருத்தை விடு, ரம்மி விளையாட்டு வேணுமா வேண்டாமா, முதலில் முதலமைச்சருடைய கருத்தை அதை சொல்லுங்க, அப்புறம் மக்களோட கருத்துக்களை. மக்களின் கருத்தை கேட்டு கேட்டுத்தான் ஒவ்வொன்றையும் செய்வீர்கள் என்றால் நீங்கள் மக்களின் கருத்துக்கானவரா, மக்களின் நலனுக்கானவரா? ஒரு தாய்க்கு தெரியும் என் அன்பு மக்களே, பிள்ளை கேட்க பிடிவாதமா கேட்க, சாக்லேட்ட கூட எனக்கு, சன் ஃபுட்ட கூட, பீஸா கூட, பர்கர் கூட, இதெல்லாம் கேட்க, அதை கொடுப்பதா தடுப்பதா என்பதை முடிவெடுக்க வேண்டியது தாய்தான். நல்ல உணவை, ஊட்டமான உணவை கொடுக்கிறது எது என் குழந்தையின் எதிர்காலத்திற்கு நலனுக்கு சிறந்தது என்று கொடுக்க போறது தாய் தான், தாய்க்கு தான் தெரியும். குழந்தை எல்லாத்தையும் கேட்கும், அது பூச்சி மருந்த கூட தான் கேட்கும், எலி மருந்த கூட தான் கேட்கும், பால் டால கூட பால் மாதிரி இருக்குது அந்த பால் தான் வேணும்னு கேட்கும், அம்மா உடனே குடின்னு கொடுத்துருவாள். அப்ப பிள்ளை எவ்வளவு அடம்பிடித்து கேட்டாலும் தாய் எதை கொடுப்பது எதை தடுப்பது என்று முடிவெடுப்பார். அப்படி ஒரு தலைவன் எதை மக்களுக்கு கொடுப்பது தடுப்பது என்று முடிவெடுக்கணும், அவன் தான் தலைவன். அந்த முடிவை எடுக்கிறவன் தான் தாய், இவன் தான் தலைவன். ஆனா மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு அது தலைவனுக்கு அழகில்லை, தருதலைகளினுடைய வேலை அது, அது தலைவனுக்கு அழகில்லை. அப்ப தலைவன் என்ன முடிவு எடுக்கிறான், இது வேணுமா வேணாமா, இது வளர்ச்சி, வாங்க உட்கார்ந்து பேசுவோம், பொது விவாதம். இந்த ஒரு தொலைக்காட்சி வந்திருக்கு, இந்த ஒரு தொலைக்காட்சி வந்திருக்கு, இந்த ரெண்டு தொலைக்காட்சியில் எந்த தொலைக்காட்சிக்கு நான் தயார், உங்களில் யார் தயார், இந்த ஏர்போர்ட் வேணுங்கிறவெல்லாம் ஒருத்தவா, நீங்கள் எதுக்கு, அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கேன், வந்து எங்களோட பேசி தர்க்கம் பண்ணி வெல்லுங்க. ஏர்போர்ட்டே இல்லைன்னு சொல்லு, நாங்கள் இடத்த விட்டு கொடுக்க தயாராக இருக்கோம், இருக்கு அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லு, இருக்குல்ல அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அதுக்கு பதில் வச்சிருக்கீல்ல, ஏதாவது பதில் இருக்க சொல்லுங்க. இவங்க வளர்ச்சி என்பதே சாலையில் போகும்போது ரெண்டு பக்கம் உயர்ந்த பெரிய மாளிகை கட்டடம் பல பழக்கம் கண்ணாடி இதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், கண்ணாடி மாளிகைக்கு பின்னாடி பல ஆயிரம் பேர் பராரியா உட்காந்துருக்கான், அதை தெரியவே விடுறதில்லை, இதுதான் அவன் காட்டுற வளர்ச்சி, விளங்குதா, இதுதான் காட்டுற வளர்ச்சி. இவர்கள் ஏர்போர்ட் கட்டுவார்கள், நாம் பிச்சைக்காரர்களை தட்டேந்தி தெருவில் திரிவோம், இந்த நிலைக்கு வருவதற்கு முன்பு நாம் எச்சரிச்சுக்கணும், இது என் ஊருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சினா ராஜா, உன் வீட்டு கூரை எறியாதவரை நீ தண்ணி எடுத்துக்கிட்டு வர தயாராக இல்லை என்று கதவை சாத்திட்டு படுத்தா காலையில் நீ எந்திரிக்க மாட்டே, கீழே உன் சாம்பல் தான் விழுந்து கிடக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த ஊரா, இதில் என் நிலம் வரிபோகுதா, என் வீடு இடிக்கப்படுதா, இல்லை நிற்கிற என் கூட வந்திருக்க எல்லாருக்கும் இந்த நிலத்துக்கு ஏதாவது எனக்கு நிலம் போயிடுச்சுன்னு அப்படி இருக்கா, இல்லை. பின்னையே அவங்க மயம் வந்து கத்தணும், இது ஊர் பிரச்சனை இல்லை, இது பரந்தூரது சுற்றி இருக்கிற கிராமத்து பிரச்சனை இல்லை, என் நாட்டின் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை, என் மக்களின் பிரச்சனை.